அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுக்காக இன்னைக்கு முக்கியமான பல செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். அந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் எந்தளவிற்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவிற்கு மகிழ்ச்சி அடைவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம விரைவாக செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடற்படையில் இந்தியா மிரட்டுகிறது. சூப்பரான அப்டேட்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக உலக நாடுகளே கண்டு வியக்கும் அளவிலான நடவடிக்கைகள்லாம் கடற்படையில் மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. முன்னிலையில் இந்திய கடற்படை தற்போதைக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. என்னன்றதை நம்ம விரிவாக இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது கடந்த 9ஆம் தேதியப்ப பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு 2 அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான அனுமதியை வழங்கியிருந்தாங்க. ஏற்கனவே INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் ஆகிய 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்தியாவின் 3வது அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமான் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது நண்பர்களே. இந்த 3வது நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமான் அடுத்த ஆண்டு வாக்கில் கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதில் 2வது INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பலை தொடங்கி வைக்கும் போது இத்தகைய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் இந்தியாவின் அணுசக்தி முக்கோணத்தை மேலும் ஊக்குவிப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றுவதாகவும் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் ஆகிய இந்த 2 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆழ்கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில தான் கடந்த வாரம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டுமான மையத்தில் இந்தியாவின் 4வது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலான SSBN கடலுக்குள் செலுத்தப்பட்டது. இந்த புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் 75% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும் நண்பர்களே. இந்தியாவின் 4வது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலுக்கு S4 என்ற குறியீட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலான INS சக்ராவுக்கு நம்ம பார்த்தோம்னா S1 அப்படின்ற மாதிரி வந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதே சமயம் INS அரிஹாந்துக்கு S2 அப்படின்ற மாதிரியும் INS அரிகாட்டுக்கு S3 அப்படின்ற மாதிரியும் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எனவே அவற்றின் வரிசையில் இவற்றை தொடர்ந்துதான் இப்போ 4வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுக்கு S4 என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நண்பர்களே. இதில் நம்ம இந்த INS அரிகாந்தை பார்த்தோம்னா 750 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய K15 அணுசக்தி ஏவுகணைகளை கொண்டிருக்கு நண்பர்களே. இந்த S4 நீர்மூழ்கி கப்பலானது INS அரிகாந்தை விட பெரியதாகும். இந்த புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் K4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டிருக்கு. அவை 3500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மேலும் செங்குத்து ஏவுதல் அமைப்புகளுடன் இந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. K4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இந்தியாவின் கடலுக்கடியில் அணுசக்தி தடுப்புக்கான முக்கிய தளமாக இருக்கும் நண்பர்களே. இந்திய பசிபிக் பகுதிகளில் அதன் கடற்படை திறன்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்தியாவின் 4வது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இதுவரை அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா மற்றும் சீனா மட்டுமே வைத்துள்ளது. இந்த நாடுகளோட பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்கதோடு தாண்டி முன்னிலையில் உள்ளது என்பதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவும் நம்ம பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக பிரிக்ஸ் G7 இடையே பாலமாக உருவெடுக்கும் இந்தியா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா அளிக்கக்கூடிய பங்கு உலக அரசியலில் இந்தியாவின் சக்தியை அதன் முக்கிய இடத்தை மேலும் மேலும் உயர்த்தி வருவதாக காணப்படுகிறது நண்பர்களே. இந்தியாவானது சீனா, ரஷ்யா மற்றும் பல வளரும் நாடுகளுடனான தனது உறவை திறமையாக நிர்வகிக்கிறது. அதே நேரத்தில் கனடாவை தவிர மற்ற G7 சேர்ந்த பல சக்தி வாய்ந்த மேற்கத்திய நாடுகளுடன் வலுவான உறவு வைத்திருக்கிறது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இந்த மேற்கத்திய நாடுகளின் பெரிய விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் குறிப்பா இப்படி பலதரப்பட்ட நாடுகளுடன் இந்தியா பழகக்கூடிய திறமைதான் இந்தியாவை தனித்து நிற்க வச்சிருக்கு. உலகளவில் இது ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டாலும் பல்வேறு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க உதவும் ஒரு முக்கிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது நண்பர்களே. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ரஷ்யாவிற்கு ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க, உக்ரைனுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக இரண்டிற்கும் நடுநிலையாக பிரச்சனையை முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நாடு, இரண்டு நாடுகளிடம் பேசக்கூடிய ஒரு நாடு என்று பார்த்தால் யார் இருக்கா? இந்தியா தானே. ஸோ இப்படித்தான் பல்வேறு நாடுகளுடன் இப்படி இந்தியா பழகும் திறமையினால்தான் இப்போ உலகளவில் இரு நாடுகளிடையே பிரச்சனை ஏற்பட்டால் அந்த இரு நாடுகளிடமும் பேசி அந்த பிரச்சனையை முடிப்பதற்கான சக்தி இந்தியாவிடம் உள்ளது என்பது இந்த நேரத்தில் உலக நாடுகள் எல்லாமே வியந்த ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது நண்பர்களே. இதை தொடர்ந்து நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக அரசியலில் இந்தியாவின் தனித்துவமான பங்கை வெளிப்படுத்தியிருந்துச்சு. இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிற தலைவர்களை சந்தித்து உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை செய்திருந்தார் நண்பர்களே. இந்த உச்சி மாநாடு உலக அரசியலில் இந்தியாவின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. இதே நேரத்தில் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பல உலக தலைவர்களுடன் நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தாங்க. இது பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்துச்சு. முக்கியமாக இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருந்துச்சு. இந்த மாநாட்டில் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய மற்றொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, அதாவது சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவங்க கூட பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் தொடர்பான விவகாரம் நீடித்து வந்துகிட்டு இருந்த நிலையில் இந்த ஒரு சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. அதே சமயம் இந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்பாக இருதரப்பும் எல்லை பகுதிகளில் படைகளை பின்னோக்கி நகர்த்துவதற்கான ஒப்பந்தத்தை சுமூகமாக முடிச்சிருந்ததையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுவும் பெரிய அளவிற்கு கவனப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் இந்தியாவுடைய நடவடிக்கை என்பது சீரும் சிறப்புமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால பெரிய அளவிற்கு இந்தியாவுடைய நடவடிக்கை எல்லாமே உலக அரங்கில் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் பெரிய அளவிற்கு கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்த்தோம்னா உலக அரங்கில் குறிப்பாக சீனா போன்ற வல்லரசுகளுடன் இந்தியா தனது உறவுகளை சமநிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை இது எடுத்து காட்டுகிறது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான மோதல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஒரு பதற்றமான சூழலாக நீடித்து வந்துகிட்டு இருக்கு. இரண்டு நாடுகளில் இராணுவ தளபதிக்கு இடையே 30 சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் இரு நாட்டு தலைவர்களும் சந்திப்பு நடத்துவதற்கு முன்பு அந்த பிரச்சனை முடிப்பதற்கான ஒப்பந்தம் இரு தரப்பிற்கும் இடையே வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இவற்றை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இது மட்டுமில்லாமல் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுடனும் இந்தியா நட்புறவை கடைபிடித்து வராங்க. ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளும் போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்தியா மட்டுமே இரண்டு நாடுகளுடனும் நட்பை கடைபிடித்து வருகிறது. உலகிலேயே நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான் இரண்டு நாடுகளுடனும் நட்பை கடைபிடித்து அதே நேரத்தில் இரண்டு நாடுகளுக்கும் சமாதானம் செய்யும் மத்தியஸ்தராக திகழ்ந்து வருகிறார் நண்பர்களே. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பிரிக்ஸ் 2024 மாநாட்டில் இந்தியா கலந்து கொண்ட விதம் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையே ஒரு முக்கிய இணைப்பாக இந்தியாவை மாற்றியுள்ளது. பிரிக்ஸ் மட்டுமின்றி G7 நாடுகளுடன், அதாவது கனடாவை தவிர, இந்தியா வலுவான உறவை கடைபிடித்து வருகிறது. G7 நாடுகளோட பிராந்திய ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு கூட்டாண்மை, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளில் G7 உடன் இந்தியா முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் மரணம் தொடர்பாக இந்தியா மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கனடாவுடன் மட்டுமே இந்தியாவின் உறவில்
பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான மாணவர் குடியேற்றம் மற்றும் வர்த்தகத்தை பாதித்துள்ளது. ஆனாலும் மற்ற G7 நாடுகளுடன் இந்தியா நெருக்கமான நட்புறவை கடைபிடித்து வராங்க அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் அக்டோபர் 7, 2023 தொடங்கிய இந்த காசா மோதல் போன்ற உலகளாவிய மோதல்களை இந்தியா கவனமாகவும் சமநிலையாகவும் கையாள்வது அதன் ராஜதந்திரத்தை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. நண்பர்களே, இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுப்பதன் மூலமும் இந்தியா இந்த விவகாரத்தில் முக்கியமான சமாதான தூதுவராக உருவெடுத்துள்ளது. இந்த இரட்டை அணுகுமுறை நுட்பம் சர்வதேச உறவுகளை கையாள்வதில் இந்தியாவின் திறமையை எடுத்து காட்டுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், பிரிக்ஸ் 2024 இந்தியாவின் தலைமை அதன் தனித்துவமான சர்வதேச அரசியல் கொள்கைகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் உறவை பேணவும், அதே நேரத்தில் கனடாவை தவிர G7 நாடுகளுடன் வலுவான உறவுகளை தொடர்ந்து பராமரிக்கவும் வழிவகுக்கிறது. மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சர்வதேச அரசியலில் இந்தியாவை முக்கிய இடத்திற்கு உயர்த்தும் நிகழ்வாக இந்த மாநாடு அமைந்துள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் எந்த அளவிற்கு ஆதரவை தெரிவிக்கிறீங்களோ நான் அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவேன். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளை தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.